அவர்களை பார்த்து அவர்கள் சாதாரண மனிதன் என்ற ஒரு மனிதன் சொல்வதாக இருந்தால் அவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஈமானுடைய காரியங்களிலே அல்லாஹ்வை மாத்திரம் நம்பினால் போதாது. நபிமார்களை நம்ப வேண்டும், ரசூல்மார்களை நம்ப வேண்டும். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களை யாராவது புறக்கணிப்பார்கள் என்றிருந்தால் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது, அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக இருக்க முடியாது. ஈமான் உள்ளவர்களாக முஸ்லிம்களாக இல்லாதவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே எத்தனையோ குழப்பங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். வேர்வலையிலே நடந்த அந்த அசம்பாவித சம்பவம், அதனுடைய ஆரம்பம், அதனுடைய அடிப்படை ஹதீஸுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை, அந்த சபையை மறுக்கின்றவர்களுடைய ஒரு சுற்பிரச்சாரம் தான் இந்த தீய விளைவுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது என்பதை இந்த உலகத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. என்னமை பெரியார்களே, உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்று முஸ்லிம்களை அழிப்பதற்கு முஸ்லிம்களுக்குள்ளே பல கூட்டங்கள் உருவாகி இருக்கின்றன. அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை அங்கீகரிக்க மறுக்கின்றவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்ந்து பாடுகின்ற மௌலிதை தூசிக்கின்றவர்கள், யாராருக்கெல்லாமோ உலா எடுக்கின்றவர்கள், யாராருக்கெல்லாமோ பிறந்த தின கொண்டாட்டங்களை நடத்துகின்றவர்கள், அந்த ரசூலாயும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த மாதத்திலே அன்னாரை புகழ்வதற்கு அவர்கள் இடமில்லை என்றால், அதை அவர்கள் மறுப்பார்கள் என்றிருந்தால் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. குர்ஆனை நம்பியிருந்தால் மட்டும் போதாது, அந்த ரசூலாயும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களை தூசிப்பதாக இருந்தால், அவர்களை குறை காண்பதாக இருந்தால், அவர்களிலே சாதாரணமான மனிதன் என்று சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஒருபொழுதும் முஸ்லிம்கள் அல்ல. இன்று இலங்கையிலே மாத்திரமல்ல, சர்வ உலகத்திலும் இஸ்லாத்திற்கு எதிரான இந்த போலியான இந்த வேஷதாரிகள் மலிந்து காணப்படுகின்றனர். இவர்களுக்கு ஏதோ லாபங்கள் இருக்கலாம், அவர்கள் மார்க்கத்தை வியாபாரமாக இருக்கிவிட்டார்கள். மார்க்கம் ஒரு வியாபார பொருளாக போய்விட்டது. அவர்கள் இன்று முஸ்லிம் சமூகத்தை விலை கொடுத்து வாங்குகின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இலங்கையிலே அமைதியாக தெளிந்த நீரோடை கொண்டிருந்த முஸ்லிம் கிராமங்கள் எல்லாம் இன்று இரண்டு பட்டு, இன்று பிரிந்து சின்ன பின்னமாகி காணப்படுகின்றன. ஒவ்வொரு வீதியிலும் அவர்கள் பள்ளிவாசல் என்ற பெயரிலே இஸ்லாத்துக்கு எதிரான ஆலயங்களை நிறுவி இருக்கிறார்கள். பள்ளிவாசல் என்ற போர்வையிலே முஸ்லிம்களுக்கு எதிரான சென்றதைகளை நிறுவி இருக்கிறார்கள். அது முஸ்லிம்களினுடைய பள்ளிவாசல்கள் அல்ல, முஸ்லிம்களுடைய மத்திய முகாம்கள் அல்ல. அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கும் அவர்களுடைய முகாமத்துவத்தை வளர்ப்பதற்குமாக அவர்கள் கட்டியிருக்கின்ற சென்றர்கள் தான் அவைகள். ஆகவே எனர்மை சகோதரர்களே, இலங்கையிலே இந்த ரசூலாயும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகாரி சரிவை பாராயணம் செய்கின்ற இந்த மஜ்லிஸை குழப்புவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியின் கடைசி கட்டம்தான் இந்த போற அந்த நிகழ்வாக உங்கள் முன்னிலையிலே இன்று காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். என்னமை சகோதரர்களே, இந்த போலியான இந்த போலி முகவர்களை அவர்களுடைய முகத்திலே இடப்பட்டிருக்கின்ற சீலையை கிழித்தறிவதற்கு உண்மையான சத்திய முஸ்லிம்கள் வெளிவர வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் நம்பியிருக்கின்ற அந்த பெரியார்கள் வெளியே வர வேண்டும். இலங்கைக்கு இஸ்லாம்
இப்பேற்பட்ட தௌஹீதுக்காரர்களால் இஸ்லாம் வரவில்லை, ஆத்மீகவாதிகளால் சரிக்கு என்ற பெயரிலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து பதிய வைத்திருக்கிறார்கள். இதனால்தான் இலங்கையிலே இஸ்லாம் வளர்ந்தது. இவர்கள் இன்றைக்கு 20 வருடங்களுக்குள்ளாகத்தான் இந்த போலி மார்க்கத்தை இந்த இலங்கையிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இளைஞர்களை கவர்வதற்கு அவர்கள் இலகுவான வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே புறம்பான பிரத்யேகமான வணக்க வழிபாட்டுகளிலே எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். இந்த துரோகிகள் அவர்களுடைய முயற்சியை கைவிடாத வரை இந்த இலங்கை வாழ் முஸ்லீம்கள் இந்த தீய பிரச்சார வழியில் இருந்து விடுபடுவது மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இறுதியாக நான் சொல்வது என்னவென்றால், வேர்வேளையிலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த புகாரி மஜ்லிஸும் அந்த கல்லூரியும் சிறப்பாக ஆண்டாண்டு காலமாக நடைபெற வேண்டும். இந்த நிகழ்வு தான் இந்த பிரதேசத்திலே இஸ்லாத்தை உயிரோட்ட உள்ள மக்களாக வாழ செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.